சார் புலி புலி நம்மை பிட்டி பிள்ளை தொட்டு சுற்றி வரு சூர புலி சார் கலை புலி தான் சார் தானே என்ன சார் கதை புலி வேணும்னு போட்டிருக்கு அம்மாயா சினிமாவில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காருல்ல அவர் கலை புலி தான் இனிமே கலக்க வந்திருக்கேன் கதை புலி வேணும் எப்படி ஆறு மாசமா நான் அழைஞ்சிருக்கிறேன் சார் எனக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நீ ரொம்ப லேட்டுப்பா ஆமா சார் பஸ் வரவே இல்லை டிராஃபிக் அதிகம் சார் ஏய் அந்த லேட்டை சொல்லடா நான் நான் சினிமா எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் ஏன் சார் இது வரைக்கும் ஒரு 15-16 படம் எடுத்தேன் தியேட்டருக்கு ஜனங்களும் வரல நான் போட்ட பணமும் வரல அதனால சீரியல் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார் சினிமா எடுக்கிற நீங்க சீரியல் எடுக்க போறீங்களா ஏன் எடுக்காம வேற என்ன பண்ண சொல்ற ஏய் கோடி கோடியா பணத்தை போட்டு படம் எடுத்தா எவன்டா தியேட்டரில் வந்து பார்க்குறான் திருட்டு விசியில் போட்டு வீட்லேயே குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறான் பார்க்காதீங்க பார்க்காதீங்கடா எவன் மாறுறான் எவனும் மாற மாட்டான் அதான் நான் மாறிட்டேன் இங்கே பாரு நாம் சீரியலை எடுத்தா எவனா திருட்டு விசிட்டு போடுவான் போட மாட்டான் ஏன்னா அதை டிவிலேயே போட்டுருவான் அதனால தான் சீரியல் எடுக்க வந்துருக்கேன் சீரியல் எடுத்து வச்சுக்கேன் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த தியேட்டர் கிடைக்கல இந்த தியேட்டர் கிடைக்கல பிரச்சனை இல்லை அதனால தான் சீரியல் எடுக்க வந்திருக்கேன் புரியுதா புரியுது சார் சார் நீங்கள் சீரியல் எடுக்கக்கூடிய முழு தகுதி உங்ககிட்ட இருக்குது சார் எப்படி சொல்கிற ஏன் சார் சீரியல் எடுக்க போறீங்கன்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் நீ வலி வலின்னு வலிச்சு உள்ளுக்கு அவ்வளோ வலி இருக்குடா அதனால தான் சார் இருக்கட்டும் சார் எனக்கு ஒரு வலி சார் சார் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் இல்லைப்பா அதெல்லாம் இல்லை சார் 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 நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது சார் எல்லா எல்லா வேலையும் தெரியும் சார் எல்லா வேலையும் தெரியும் எல்லா வேலையும் தெரியும் சார் சார் நீ கூட இரு சார் நீ என்ன பண்ண நான் சொல்கிறேன் சரிங்க சார் சரியா சரிங்க சார் நம்ம இந்த சீரியலுக்கு ஆடிஷன் சொல்லியிருந்தேன் எவனா வரானா பாரு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார் வெள்ளி திரையில் தங்கத்துறை முடியலையா இவ்வளவு முடியறது முடியலன்றீங்க ஓ அவன் நல்லா படிச்சு ஃபாரின்ல செட்டில் ஆக போறான் ஓகே அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு நீ தம்பி அவனை போக கூடாதுன்னு தடுக்கிற ஓகே சார் இதான் சார் ஒரு நிமிஷம் சார் என்னடா ஒரு கால் சார் ஹலோ சொல்லுப்பா சொல்லுப்பா என்னப்பா அண்ணு ஏய் ரெடி ஏன் இந்த பையன் கிழிச்சிருந்தே இல்லாமல் அழுகுறான்டா அண்ணா அண்ணா தம்பி 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 சூப்பரா நடிக்கிற என்ன ஒண்ணு கேமரா ஃபேவரா நடி அங்க திரும்பி நடிச்சிருக்கு சூப்பரா நடிக்கிற பண்ணு இப்போ நான் சொல்றேன் பாரு உன் அண்ணன் போறான் பண்ணு சார் அண்ணா 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 போறே சார் சீன் படி நீ போலப்பா உன் அண்ணன் தான் போறான் இங்க பாரு அண்ணனை கீழே போட்டிருக்கான் அண்ணனை கீழ் பாக்கத்துல போட்டிருக்காங்க சார் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் நான் போறேன் சார் அண்ணனை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார் ஏ அட்டால் வாப்பா குயிலுக்கு கூக்கு கூடு சொல்லிக்கொடுத்து மயிலுக்கு தை தை தாரங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஆடிஷனுக்கு வேற ஒருத்தர் ஒருத்தர் வரணும் அறிவில்லையா உங்களுக்கு ஆடிஷன் நான் தான் சார் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட் என்ன டிராப் பண்ணவனா சார் டிராப் பண்ணதான் வெளியே இருக்கு சொல்லு தம்பி வெளியே இருப்பான் சார் 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 அவன் உயிர் நட்பு சார் என்னை விட்டு பிரிய மாட்டான் பிரிய மாட்டான் ஆமாம் சார் அவன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருப்பான் சார் விட்டுருங்க சார் ஏப்பா டைலாக் சொல் டைலாக் சொல் டைலாக் உனக்கு ஒரு அண்ணங்கிறான் ஓகே சார் அவன் படித்து மாதிரி செட்டில் ஆக போகிறான் ஆ உங்கள் அப்பா அம்மாலாம் விட்டு தம்பி நீ போய் தடுக்கிற ஆ போயிடலாம் சார் போயிடலாம் புரிஞ்சிச்சா எல்லாம் புரிஞ்சிச்சா ஓகே டேய் டேய் டைரக்டர் ஆக்ஷன் சொன்ன உடனே பண்றான் டேய் உன்னை டிராப் பண்ண வந்தவனுக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் சொன்னாதான் நடிக்கணும் அறிவில்லடா உனக்கு